ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்வீத் பும்ரா நேற்று பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஊக்கமருந்து சோதனையில் சிக்கி இருக்கிறார். அது பற்றின முழுமையை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய கிரிக்கெட் அணி நாளை தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறாங்க. இதற்காக அனைத்து இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுமே தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்போது நேற்று இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்வீத் பும்ராவும் பந்து வீச்சு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது மைதானத்துக்குள்ள வந்த ஊக்கமருந்து தடுப்பு பிரிவினர் ஜஸ்வீத் பும்ராவை மட்டும் அழைத்து கொண்டு சோதனைக்கு கூட்டி போனாங்க. இந்த தகவல் மைதான அதிகாரிகளையும் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு அவருக்கு 2 கட்டமாக சோதனை நடத்தப்பட்டுச்சு. முதல் கட்டமாக சிறுநீர் சோதனை மற்றும் அதன் பிறகு 45 நிமிடங்கள் கழித்து இரத்த பரிசோதனையும் நடத்தப்பட்டுச்சு. அதே போல வேறு எதுவும் கிரிக்கெட் வீரருக்கு இது போன்ற ஊக்கமருந்து சோதனை நடத்தப்பட்டுச்சா என்ற தகவல் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. அதே போல இந்த சோதனையின் முடிவு பற்றிய விவரமும் இதுவரைக்கும் முழுமையாக வெளியே இல்லை. இந்திய கிரிக்கெட் அணியில ஒரு முக்கியமான வீரர் தான் ஜஸ்வீத் பும்ரா. இந்த உலகக்கோப்பையில அவர் இந்திய அணிக்காக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில அவருக்கு ஊக்கமருந்து சோதனை நடத்தப்பட்டிருப்பது இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் மற்றும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவில் அதிர்ச்சி ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இது பத்தின முடிவு வெளிவர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.